So guys, the best dog training video. In the dogs laam vera level ennalam pannudun neengale paarungale konjam romba beautiful ana Belgian Malinois puppies paagradhukku vande karati kutti mari irukku bayangaram irukku. Vanakkam machis, Kovaiyil irundhu. So actually innikku nama enga vandirukkom paathina கோயம்புத்தூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இங்கே சமீக்ஸ் கேனைன் அப்படின்னு ஒரு வேறு லெவல் டாக் கேனலுங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி போயிருந்தோம். டெல்லியில் ராட்வீலர்ஸ்க்காக பயங்கரமான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த இடத்துல வந்து இந்த ஒரு கெனல் பற்றி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. வேறு லெவல் பெல்ஜியன் மெலினோஸ் பற்றி ஒரு வீடியோ பண்ணணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த பெல்ஜியன் மெலினோஸ் லவ்வர்ஸ்க்காக இந்த வீடியோ வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா சமீக்ஸ் கேனைன் கோயம்புத்தூரில் ஒரு அகாடமி, ஒரு கெனல் மாதிரி வச்சுருக்காங்க. டாக் ட்ரைனிங் அகாடமி அண்ட் கெனல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சாம்பியன் பெல்ஜியன் மெலினோஸ் டாக் வந்து வேறு லெவலில் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோவிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வேறு லெவலில் இருக்கிற அந்த பெல்ஜியன் மெலினோஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பெல்ஜியன் மெலினோஸ் லவர் அந்த லைக் பட்டனை வந்து தெரிக்க விடுங்க, கமெண்ட் அண்ட் ஷேர் எல்லாமே பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக் லவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் வந்து நம்ம டெல்லியில் போய் அங்கே உள்ள சாம்பியன் ராட்வீலர்ஸ்லாம் கவர் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஜியன் மெலினோஸ் பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தப்ப இவர்கிட்ட நம்ம ப்ரோ சமீக் ப்ரோ என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் நாய் ப்ரோ. ஸோ இவர்கிட்ட இருக்கிற பெல்ஜியன் மெலினோஸ் நார்த்லேயே ரொம்பவே பேர் வாங்கியிருக்கு. ஸோ அதனால் எப்படியாவது இவங்களையும் ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு நான் வந்து நினச்சேன். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து அவங்கள நம்ம மீட் பண்ணி இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷோ பிரீட்ஸ் பெல்ஜியன் மெலினோஸ் சாம்பியன், இந்தியாவில் நிறைய சாம்பியன் மெடல்ஸ்லாம் ஜெயிச்சிருக்கிற ஷேடோ அந்த டாகை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒர்க் அவுட்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும், இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி வந்து பெல்ஜியன் மெலினோஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ப்ரோகிட்ட பேசலாம். ஹாய் ப்ரோ, சொல்லுங்கள் இந்த பெல்ஜியன் மெலினோஸ் பற்றி. என்னோட நேம் செமீக். ஓகே. செமீக் ஸ்கேனின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மாதிரி ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். நம்ம லைன்ஸ் மட்டுமே ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம், வேறு லைன்ஸ் எடுக்காமல் நம்ம லைன்ஸ் மட்டுமே ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய அளவுக்கு ட்ரெயின்ஸ் பண்ணிட்டோம். ராட்டு கூட ட்ரைனிங் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே. ஷேடோ எனக்கு லக்குன்னு கூட சொல்லலாம். ஷேடோ அண்ட் சாஷா வந்து ரொம்ப சென்சிட்டிவான டாகு. ஓகே. ரொம்பவே ஹைப்பர் ஆக்டிவ் டாக்ஸ். மற்ற டாக்ஸ்க்கு இல்லாதது இருக்குது. எல்லா மேலிகிட்டையும் இந்த ஹைப்பர் இருக்குமாங்கிறது. இந்த மேலியோடைய ஸ்பெஷாலிட்டி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு வந்து அதை பற்றி தெரியறதில்ல. ஸோ அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அது எவ்வளோ கெப்பாசிட்டியான டாகுன்னு தெரியும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் மலினுவாங்கிறது ஒரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஜியம். ஓகே. சொல்லி பெல்ஜியம் ஷெப்பர்டில் 4 வெரைட்டி இருக்குது. அதில் மலினுவாங்கிற ஒரு வெரைட்டி தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டாக். ஓகே. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் தான் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ஓகே வந்து வேர்ல்டு ஃபுல்லாக அந்த மிலிட்ரி பாம்ப் ஸ்குவாடுக்கு இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டாக் இருக்குது. ஓகே. என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட ஐ பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே. ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். ஓகே. ஒர்க்கில் வந்து நீங்கள் ஒரு ஒர்க்கு கொடுத்தீங்கன்னா அது பண்ணி முடிக்கணுங்கிற ஒரு இதுலேயே அதே கண்ணோட்டத்திலேயே இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒபீடியண்டாக இருக்கும். ஓகே. ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். வெரி ஈஸிலி ட்ரெயினபிள். ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ சென்ட் ஒர்க்குக்கு, ஸ்னிஃபிங்க்கு, பாம் நீங்கள் சொன்ன மாதிரி பாம் ஒர்க்குக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து ட்ரெயின் ஆகிக்கும் இந்த டாக். ஓகே. மற்ற டாக நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து ட்ரெயின் பண்ணோம். இன்னொன்று வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஸ்கை ரைடு. ஓகே. அண்ட் வந்து ஸ்கை ஸ்கூபா டைவிங்க்கெலாம் கூட இது யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாத்துலேயுமே. ஓகே. அண்ட் இப்போது ரீசெண்டாக அமெரிக்கா வந்து சில ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கு. அதில் மெயினாக வந்து பெல்ஜியம் மலின்வா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. எக்ஸாம்பிள் ஒசாமா பின் லாடன் பிடிக்கிறதுக்கும் இந்த டாக் தான் யூஸ் பண்ணாங்க. சூப்பர். பாக்தாதியை பிடிக்கிறதுக்கும் இந்த டாக் தான் யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய பெருமைகள் கொண்ட டாகாக இருக்குது. இதுக்கு ஐ ப்ரே டிரைவ் உண்டு இல்லையா? இந்தியாவில வந்து எல்லா ஏரியாவுக்கும் மலின்வா வாங்கறதுக்கு சுத்தி இருக்கு. நான் ஒரு பொருள் எடுக்கணும்னா ரொம்பவே ரிசர்ச் பண்ணுவீங்க அதை பத்தி. அதுல இருக்கலயே பெஸ்ட் தான் எடுக்கணுங்கிறது என்னோட எப்பவுமே எய்ம். எதா இருந்தாலுமே ரொம்பவே ஒரு 200 டாக் மேலே பார்த்துருப்போம். தொடர்ந்து இதோடைய ஒர்க்கிங் வீடியோஸ்லாம் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. அப்புறம் வேறு லெவலில் அந்த பப்பீஸை வேறு பார்க்க போகிறோம். செம்ம க்யூட்டாக இருக்குது, பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த பப்பீஸ்லாம் நீங்கள் வாங்கினாலும் நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ணலாம்.
ஓகே. இப்போ நீங்கள் தனியாக இருக்கீங்க, உங்களை யாராவது வந்து அட்டாக் பண்ண வராங்க இல்லை ஒரு ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணணும். ஓகே. எக்ஸாம்பிள் என்னென்னா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாம் வந்து ஒரு ரிவர் இருக்குது, அதை குளிக்கிறதுக்கு போயிருந்தோம், டாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். டாக்ஸ் எடுத்துகிட்டு போய் அப்போ வந்து அந்த ட்ரைனிங் நம்ம பண்ணல, ப்ரொஃபஷன்ஸ் ட்ரைனிங் பண்ணலை. ஓகே. நேச்சுராகவே இதுக்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டேன், தன்னோட ஓனர் யாரும் அட்டாக் பண்ண வந்தாங்க அப்படின்னா அது அது அடு செகண்ட் வந்து ரியாக்ட் பண்ணுறக்க ஆரம்பிச்சோம். அன்னைக்கு என்னாச்சுன்னா, நாங்கள் எல்லாம் குளிச்சுட்டு இருக்கும்போது சும்மா ஜஸ்ட் ஃபன்னையாக வந்து தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரதரை நம்மளை சும்மா தூக்கி போட்டோன்னா அது ஏதோ நம்மளை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 meters மேலேயே இருக்கும், ரொம்ப நமக்கே கண்ணு தெரியுமாங்கிறது தெரில, அந்தளவுக்கு தூரமாக இருந்து டாக் அந்த ஜம்ப் பண்ணிட்டு வந்து அவங்களை கடிக்கிறதுக்கு ரெடியாக அன்றைக்கி தண்ணிக்குள்ளே அவ்வளோ சவுண்ட் விட்டுட்டு பயங்கரமாக வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இந்த ப்ரொடக்ஷன் ஒர்க்கே ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி ஒபீடியன்ஸ் ஒர்க் தான் பண்ணிட்டுருந்தோம், அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொடக்ஷன் ஒர்க்காக இருந்தோம். இன்னொன்று ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. ஓகே. ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் யார் வந்தாலும் இவங்களை தாண்டி தான் வந்து நம்மளை வந்து ஓகே இதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துச்சு. என்னென்ன ட்ரைனிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இன்டென்ஸான பயங்கரமான ட்ரைனிங்லாம் நான் பார்த்தேன். இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஸோ அதுக்கு நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறீங்கன்னு தெரியுது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ட்ரைனிங்னு பார்த்தீங்கன்னா ஒபீடியன்ஸு C6 ஃபுல்லாக வந்து 2-3 dogs ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. அதில் மேலி வந்து நம்ம பர்ஃபெக்டாக வந்து பண்ணி வச்சுருக்கோம். இனி வர ஷோஸ் எல்லாம் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து டாக் ஆஃப் தி இயர் வாங்கலாங்கிற பிளானில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஜிலிட்டி கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம், அப்புறம் பர்சனல் ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து பண்ணி வச்சுருக்கோம், அண்டு ட்ராக்கிங் பழக்கியிருக்கிறோம், அப்புறம் சென்ட் ஒர்க்கெல்லாம் பழக்கியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி என்னோட டாக் மாதிரி வேறு ஏரியாவில் இல்லைன்னு நான் ஆணித்தரமாக ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பர்டிகுலர் ஒரு ஒர்க்கு மட்டும் ஒரு டாக் பண்ணும், மல்டிபிளாக எந்த டாகும் இந்தியாவில் பண்ணி, ஆனால் டாகுக்கு உண்டான கெப்பாசிட்டி வேணும், எல்லா டாகுமே நம்ம எடுத்து ட்ரெயின் பண்ண முடியாது. ஓகே. ஸோ டாக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி. ஸோ நீங்கள் அந்த குட்டிலேயே அதை அது பேரண்ட் பிளட்லேயெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி எல்லாமே வாங்கிருக்கீங்க. நம்மளோட ட்ரைனிங் மெத்தட்ஸ்லேயும் இருக்குது, அண்டு நல்ல டாக்ஸ் கிடைக்கலனாலும் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதில் எதாவது டிஃபெக்ட் இருந்தாலும் பண்ண முடியாது. ஸோ உங்ககிட்ட இருக்கிற பப்பீஸ் பார்த்தாலே தெரியுது, ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே செம்மையாக வேறு லெவலில் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ பப்பீஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட உங்ககிட்ட வாங்கலாம்ல? தாராளமாக. ஓகே. ஸோ பப்பீஸ் இப்போ ப்ரோ கிட்ட அவைலபிளாக இருக்குது? எப்பயுமே இருக்காது இல்லையா? எப்பவுமே இருக்காது. இவங்க ப்ரீட் ஆகிற டைமில் வச்சுருப்பீங்க? இயர்லி ஒன்ஸ் வந்து ப்ரீட் பண்ணுறோம். ஸோ வந்து பப்பி குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஷேடோ ஷாஷா வந்து நான் மார்க்கெட்டே பண்ணுறதில்ல. பப்பி லிட்டர் ஆயிடுச்சு அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வேறு லெவல் பெல்ஜியன் மலினோஸ் மேலே எனக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால என்னால் இப்போ எடுக்க முடில, பட் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்ககிட்ட நான் காண்டாக்ட் பண்ணி ஒன்று நான் எடுப்பேன். ஸோ நீங்களும் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ரோ காண்டாக்ட் நம்பர்லாம் கீழே இருக்கும், கால் பண்ணி இந்த வேறு லெவல் குவாலிட்டியான பெல்ஜியன் மலினோஸ் பப்பியை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு நீங்கள் ட்ரைனிங் எல்லாமே கொடுத்து நீங்களும் இந்த மாதிரி ஒரு காட்டலாம், லைக் உங்கள் டாக்ஸையும் வந்து வேறு லெவலில் நீங்கள் ஆக்கலாம். ஸோ இப்போ உங்ககிட்ட பப்பீஸ் எடுக்கிறாங்கன்னா என்ன மாதிரி நீங்கள் அவங்கள கைட் பண்ணுவீங்க, என்னெல்லாம் சொல்லித்தருவீங்க? ஏன்னா இது வந்து சாதாரண ஒரு டாக்ஸ் இல்லை, கொஞ்சம் வேறு மாதிரி, அதுக்காக சொல்லுங்கள். அதாவது இதோட இந்த டாகோட நெசசரி இருக்கிறவங்க மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்க, எல்லாருக்கும் இது தேவையில்லை, செட் ஆகாது. டைம் இருக்கிறவங்க ஒரு யங்ஸ்டர்ஸு அவங்கெல்லாம் எடுக்கிறது தான் நல்லது. இப்போ ஓல்டு மேன் எடுக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம், இது யூஸும் இல்லை, அவங்க எடுத்து என்ன யூஸ் இருக்குது? ஒரு நல்லா ஒரு ஒர்க் அவுட் பண்ணும், ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறவங்க எடுக்கலாம் எடுக்கலாம். ஓகே. ஸோ எல்லாருக்கும் அப்பார்ட்மெண்ட் லைஃபுக்கு இது செட் ஆகாது. ஓகே. இது வந்து ஒரு பயங்கரமான ஆர்மி டாகு இல்லையா? பயங்கரமாக ஆர்மியில் அதிகமாக யூஸ் பண்ணுறக்கூடிய டாகு. ஸோ கேர்ள்ஸும் நிறைய பேர் வந்து ட்ரெயின் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க ட்ரைனிங் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னாலும் நம்ம கால் பண்ணலாம், எல்லாமே நம்ம லைன்ஸ் எடுத்திங்கனாலும் நம்ம வந்து சப்போர்ட் ஃபுல் லைஃப் டைம் வந்து நம்ம ஜேர்னி பண்ண நம்ம கூட ஜேர்னி பண்ணலாம், ட்ரைனிங் ஜேர்னி பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ ப்ரோ மாதிரி ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு மெலினோ பப்பிலாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல காண்டாக்டு, நிறைய நாலேஜும் வந்து உங்களுக்கு அவர் சொல்லித்தருவார். ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் அவ்வளோ ட்ரைனிங் அண்டு எல்லாமே வந்து அவர் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ ஸ்பெஷலாக நம்ம டாக்ஸுக்கு என்ன ஃபுட்டு தெரியுங்க? ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, மீட் அதிகமாக கொடுக்கணும், ஏன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகம். சிக்கன் டாக்கு தேவை, சிக்கன், பீஃப், ஆர்மி, போர்க், ஓகே, பீஃப், எனி திங் உங்கள் விருப்பப்படி. ஓகே. மீட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்ஸுக்கு. எத்தனை டைம் கொடுக்குறீங்க?
தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே. ஸோ ப்ரோ இன்னொரு விஷயம் சொன்னீங்க, படத்தெல்லாம் நடிக்குதுன்னு சொன்னீங்க உங்கள் டாக்ஸ், அதனாலே மெயினாக எனக்கு ஷூட் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. என்ன படத்தில் நடிக்குது? ஆக்சுவலி கேரளாவில் ஒரு படம் கேட்டிருந்தாங்க, நம்ம கொடுக்கல. ஓகே. அண்ட் வந்து அந்த படத்தோட பேர் சொல்லக்கூடாது, படம் இப்போ தான் ஷூட் எடுக்க போகிறோம். ஓகே. அண்டு அது நமக்கு தெரிஞ்சவங்க தான் ப்ரொடியூசர், அவர் கோயம்புத்தூர்காரர் தான். அவங்க வந்து நம்ம டாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட் தான் வந்து நம்ம படம் எடுக்க போகிறாங்க. படம் ஃபுல்லாகவே வந்து டாகை பற்றி தான். எனக்கு தெரிஞ்ச அந்த ஷேடோ இந்த டாக் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டாக்ஸை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ. ஓகே. ஸோ அந்த டாக் அந்த படத்தில் வந்து இதுதான் மெயின். அப்போ இந்த டாக் தான் மெயின், இன்னொரு டாக் ஃப்ரெண்டோடது வருது, ரெண்டு டாகும் சேர்ந்து பண்ண போகுது. மொத்தம் நாலு டாக் கேட்டிருக்காங்க. ஓகே. அதில் மூணு டாக் நம்மளது ஃப்ரெண்டோடது வரும். இவர்கிட்ட நிறைய டேலண்ட் அண்ட் டாக்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லான பெல்ஜியன் மெலினோஸ் பப்பீஸ் இங்கே பாருங்கள். எல்லாமே இந்த இடத்துல கடிச்சு விளையாடிகிட்டு இருக்கு. ஸோ 40 நாளில் இப்படி இருக்கா, வைல்டு டாக்ஸுடைய அந்த குட்டி மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்கள் கைஸ், ஹாரி பால்ஸ். ஸோ இது என்ன ப்ரைஸில் ப்ரோ கொடுத்துட்ருக்கீங்க? ஃபீமேல் அதிகமாக வருது 80,000, மேல் வந்து 75,000. ஓகே, டெஃபினட்டாக அதுக்கு ஒருத்தன் தான் நான் சொல்லுவேன் கைஸ், ஏன்னா இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. பப்பீஸு தம்பல் மாதிரி இருக்குது. அந்த பிளாக் மாஸ்க்கை வந்து பாருங்கள், அந்த டெய்ல் டிப்பு பாருங்கள். ஸோ இது வந்து ஷேடோவோட பப்பீஸா ப்ரோ? ஸோ ஷேடோ இந்தியன் சாம்பியன், அதோட பப்பீஸ் தான் வந்து இதெல்லாம். இதெல்லாம் எவ்வளோ வெயிட்டு பேர் இருக்கும்? ஒரு 2 மேலே வரும். எப்போ ஸோ பயங்கர வெயிட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் கைஸ், பார்க்குறதுக்கு வந்து கரடி குட்டி மாதிரி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த குவாலிட்டி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து சாம்பியன் ஷேடோவோட குட்டீஸ் தான். ரீசெண்டாக நம்ம நிறைய சாம்பியன் டாக்ஸோட குட்டீஸ் வந்து காமிச்சிட்ருக்கோம் நம்ம சேனலில். இந்த குட்டீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்புறம் யார் வாங்க போகிறீங்க, வாங்கினீங்கன்னா அதையும் சொல்லுங்கள். இதெல்லாம் 80,000 வருது இந்த குட்டீஸ்லாம். இங்கே பாருங்கள், துணியை கொடுத்தோடனே எல்லாமே வந்து கடிக்குது. ஸோ ஷேடோ வந்து அப்படியே ஓடி வந்துட்டான். அதோடய ஃபாதர் வேறு லெவலில் இருக்குது, சாம்பியன் பிளட் லைன் தான் எல்லாமே. ஸோ சொல்லுங்கள் ப்ரோ, இந்த பெல்ஜியன் மெலினோ பப்பீஸை பற்றி. சொல்லி வந்து பப்பியில் யாருமே சொல்ல முடியாது. ஓகே. நம்ம நாட்டு நாய்க்குட்டி கூட இதே மாதிரி இருக்கும். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வேணால் சொல்லலாம். ஓகே. எல்லா டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் மாஸ்க் இருக்கு இல்லையா, இது வந்து கம்பல்சரி. ஃபேஸ் மாஸ்க் வந்து பிளாக் கலர்லாம் நல்லா ஷேடாக நல்லா இருக்கணும். அப்புறம் இந்த இந்த இது வந்து ரொம்ப லென்த்தியாக போனால் நல்லா இருக்காது. ஒரு பாக்ஸ் டைப்பில் இருந்துச்சுன்னா ஒர்க்கிங்க்கு நல்லா இருக்கும் நமக்கு. ஓகே. ஒரு பாக்ஸ் டைப்பில் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப லென்த்தியாக ஷெப்பர்ட் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். அப்படி இருந்துச்சுனா அது கரெக்டாக கேட்ச் பண்ண முடியாது. ஓகே. அந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்கணும். அண்ட் வந்து இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே 40 நாளே நின்றுச்சு பார்த்தீங்களா. ஆமாம். இந்த மாதிரி நல்லா இயர் நிற்கணும், இயர் வந்து இப்படி போயிருக்க கூடாது. ஸோ அது ஒரு அழகு. ஓகே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் டாக் எப்பவுமே. இது பப்பியில் நம்ம காட்ட முடியாது. டைல் வந்து மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் வந்து எல்லா மேலிக்கு வந்து பிளாக்காக இருக்கும். இதுதான் ஐடென்டிஃபிகேஷன். நம்ம வந்து ஃபோர் ஃபாதர் ஃபோர் மதர் அண்ட் மதர் ஃபாதர் பார்த்து வாங்குறது நல்லது. ஓகே. ஸோ இந்த 80,000 கொடுத்துட்ருக்கீங்க வித் பேப்பர்ஸா? இல்லை, கேசி பேப்பரோடு தான் எல்லாமே கொடுத்துட்டு. ஓகே. வித்தவுட் கேசி நம்ம கொடுக்குறது இல்லை. ஓகே. ஓகே. அந்த குட்டி எடுத்துட்டாடா. ஃப்ரெண்ட்ஸ், க்யூட்டான பெல்ஜியன் மெலினோஸ் பப்பி ஃப்ரம் கோயம்புத்தூர் சமிக் ஸ்கேன் இன் கெனல்லேருந்து. ஸோ நம்ம வந்து இப்போ எல்லா ப்ரீட்ஸுமே இண்டிவிஜுவலாக கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வீடியோவில் வந்து பப்பீஸும் அழகாக நமக்கு மாட்டுது. ஸோ இங்கேயும் வேறு லெவல் பப்பீஸ் அண்ட் டாக்ஸு. இந்த க்யூட்டி வந்து ரொம்ப அழகாக நம்மளை பார்க்குது, பார்க்கும்போது ஆசையாக இருக்குங்க. இது வந்து ஒரு 3 மாதம் பெல்ஜியன் மெலினோஸ் குட்டி, செம ப்ரே ட்ரைவ் பா. ஏன் பாருங்கள், அதை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்குது. இது வந்து ஷேடோ அண்ட் சாஷாவோட பேபின்னு சொல்கிறாங்க.
வெறித்தனமாக இருக்குது ப்ரோ. இப்போ தான் இந்த மாதிரி இருந்தால் நம்ம நல்லா ட்ரெயின் பண்ண முடியும். ஆ, ஸோ இப்போ இதையும் இதையும் பயங்கரமாக ட்ரெயின் பண்ணுவாங்க போல. படத்தை லைக் பண்ண போகுதுல்ல.